உங்கள் பேர் என்ன? பேர் சரவணன். இல்லை எங்கேருந்து வரீங்க? ராமேஸ்வரத்துலேருந்து வரோம். கரெக்டாக 5 மணிக்கு 6 மணிக்கு தான் வந்துடுவோம். உள்ளே வந்துட்டு நாங்கள் வந்து ஆடு வந்து நின்று தான் வாங்கிட்டு போவோம். ஆனால் சந்தை வந்து 4 மணிக்கு தான் உள்ளே கூடிடும். தான்மட்டு சந்தை ஆடு வந்து ஆட்டை பொறுத்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்கலாம். வேகமாக வந்து 11,000-12,000 தான் சொல்கிறாங்க. இந்த கிராயினா வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து 14,000-15,000 இருக்கும் ஒரு கிராயி. அது தக்கனை தான் வாங்க முடியும். உயரத்தை தக்கனா தக்கனை கறிக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தக்கனை நாங்கள் விலை கொடுத்து வாங்கிட்டு போகிறோம். ஒரு வண்டி பிடிச்ச வருவோம். அந்த ஆடு எவ்வளோ ஆடு 50 ஆடு சேர்ந்தாலும் சரி 30 ஆடு சேர்ந்தாலும் சரி இருக்கிற இடம் நாங்கள் வாங்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு ஏற்றிட்டு தான் போவோம். விக்னேஷ் எங்கிருந்து நான் வரீங்க? கரூர்லேருந்து வரேண்ணா. இப்போ சந்தைக்காக வந்திருக்கேன். அங்கேருந்து கரூர் சந்தைக்கு தான் வந்துருக்கேன். எப்படி நான் சந்தை வழி வந்து இங்கேருந்து இங்கே வந்து சந்தைக்கு வந்தால் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தப்பா வாங்கலாம் என்ன விற்கலாம்ண்ணா. அதனால் வந்திருக்கோம்ண்ணா. கோழி இங்கே 300 வேலேருந்து 1,000 ரூபாய்க்கு ஜோடி இருக்குண்ணா. என்ன விதமான கோழிகள் வச்சுருக்கீங்க? அண்ணா நாட்டுக்கோழி இருக்குது, கிரிராஜா கோழி இருக்குது, பண்ணை கோழி இருக்குண்ணா, கரிஞ்சாதி கோழி இருக்குண்ணா. எல்லா கோழியும் இங்கே வந்தால் கிடைக்கும்ண்ணா. கோழியுடைய ஒவ்வொரு ரேட்டு எப்படின்னா? ஒவ்வொரு கோழியை பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் 300 ரூபாயிலேருந்து 1,000 ரூபா வரைக்கும் ஒரு கோழி இருக்குண்ணா. கோழியை பொறுத்து இருக்குண்ணா. ஒரே காய்க்குதான் இருக்குமா?
எங்கேருந்துண்ணா? ஒரு தமிழ்லேருந்து வர்றோம். அண்ணா இந்த புதன்கிழமை காய்கறி சந்தை கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. சந்தை வந்து வார வாரம் புதன்கிழமை நடக்கும். எல்லாருமே தோட்டத்துலேருந்து கொண்டு வராங்க, கொண்டு வருவாங்க. டேரக்டாக மலையிலேருந்து சரக்கு எடுத்து வராங்க, கொண்டு வராங்க. எப்பவுமே ஆறு மாதத்துக்கு விலை மலிவாக இருக்கும், ஆறு மாதத்துக்கு விலை கூட இருக்கும். விளைச்சல் இருக்கிறதுனால ஆறு மாதத்தில் கம்மியாக இருக்கும் விலை. பச்சை காய்கறிகள் பூராமே தோட்டத்துலேருந்து வரனால கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். வெங்காயம் இதுகள்லாம் விலை கூட இருக்கும். மக்கள் கொஞ்சம் சௌரியமாக வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப சௌரியமாக ஆறு மாதத்துக்கு நல்லா சாப்பிடுவோம். எல்லாருமே வெளியிலேருந்து கொண்டு வந்து விற்கிறாங்க, விலை கம்மி தான் இல்லை. தக்காளி இதெல்லாம் எவ்வளோ? தக்காளி வெங்காயம் இதெல்லாம் இப்போ தோட்ட தக்காளி பார்த்திங்கன்னா 20 ரூபா 30 ரூபா. இந்த வெளியிலேருந்து வர்ற வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றாங்கன்னா 30 ரூபா 35 ரூபா இந்த மாதிரி. இப்போ பீட்ரூட் இதெல்லாம் அப்படிங்க? பீட்ரூட்லாம் இந்த இப்போ எல்லாமே இங்கே வந்து தட்டு கணக்கு தான். வெளி சந்தைகள்லாம் கிலோ கணக்கு. தட்டு எவ்வளோ அப்படி நம்ம இங்கே 10 ரூபா தான். இங்கே எல்லாமே 10க்கு மேலே விலை. எல்லாமே சீப் பண்ணி எல்லாமே சீப் பண்ணி வச்சுட்டு அண்ணாமட்டில் இது தங்கச்சி மரத்துலேருந்து வருவாங்க. கிராமங்கள் அதான் இங்கே சந்தை வந்தால் இங்கே சுத்துப்பட்டியில் வந்து ராமாடு தான், அதை விட்டால் சத்திரக்குடி தான், அப்படிலாம் ஆர்எஸ் மங்கலம். அதனால் அந்த சுத்துப்பட்டி கிராமத்துலேருந்து கூட வந்தாங்க. வியாபாரிகள்லாம் எங்கேருந்து வருவாங்க? கொண்டு வருவாங்க வியாபாரிகள் வந்து மதுரை சாக்கு தான். மதுரை பார்த்து நாங்கள் தமிழ்லேருந்து வர்றோம். சில பேர் பரம்பலேருந்து வருவாங்க, சில பேர் சத்திரக்குடியில். உழவர் சந்தையில் வைக்கிறவ பாதி பேர் சப்போட்டோலாம் 60 ரூபா கிலோ. 60 ரூபா.